ஹலோ, சலாம் வலைக்கண்ணா. பழனிசெல்வம் பேசலாம். அண்ணா, இந்த கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அது சம்பந்தமா போன ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க முக்கியமான விவரங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பா சில கருத்துக்களை வைக்கிறாங்க முகநூல்ல. அது சம்பந்தம் சில விவரங்கள் வேணுங்கிறதுக்காக நாங்க போன் பண்ணி இதை ரெக்கார்டிங் போட்டுட்டு தாங்க பேசுறேன். ஓகே ஓகே, போய் கேளுங்க என்ன விஷயம் என்ன வரும். ஆனா இது வந்து ஒரு ஆடியோவா கொண்டு போறதை விட நீங்க வந்து வீடியோவா பேசினா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நான் கேள்வி வச்சுதான் அதுக்கு சொல்லுங்க. அதாவது ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்றாங்க. என்னன்னாக்கா, நம்ம வந்து விஸ்வரூபம் படம் வந்த சமயத்துல இந்த படம் தமிழகத்தில் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போல்டா அறிவிப்பு செஞ்சோம். அதை தொடர்ந்து எல்லா அமைப்புகளுமே வந்து ஒன்னா கூடி நம்ம இதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதனால வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதுக்குள்ள இப்பவும் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அது வந்து என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, அது போல ஏன் என்டிஎஃப் இந்த மாதிரி செய்யல, போஸ்டர் ஒட்டல, இந்த படம் வந்து கேரளா ஸ்டோரிங்கிற படம் தமிழகத்தில் ஓடாது அப்படிங்கிறது ஏன் என்டிஎஃப் வந்து போஸ்டர் ஒட்டல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒண்ணு இன்னொரு விஷயமா வந்து அதுல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த சென்சர் போர்டு எல்லாமே வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல உள்ளது. மத்திய அரசு தான் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டால், மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டால் அதை மாநில அரசு தடை செய்ய முடியாது. அதுக்காக ஏதாவது காரணம் இருக்கணும். இது வந்து அந்த படம் வெளியே வந்து அதனால வந்து சட்ட ஒழுங்குக்கு சீர்கேடு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி காரணம் இருந்து, அப்படியாவது சம்பவம் இருந்திருந்தால் அதை அடையாளப்படுத்தி வேணா அவங்க வந்து மத்திய மாநில அரசு வந்து இது வந்து தடை செய்ய முடியுமே தவிர மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. சரி சரி. அதே நேரத்துல இன்னைக்கு என்னன்னா, மேற்கு வங்கத்துல வந்து மம்தா பானர்ஜி அத வந்து தடை செஞ்சதா தகவல் வந்திருக்கு. அப்ப அந்த மாநில அரசுக்கு எப்படி இந்த உரிமை இருந்துச்சு, அது சம்பந்தமாகவும் வேணும். இத வந்து வீடியோவா போட்டா நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்க. உடம்பு இல்லாம இருக்கு. சரிண்ண, அதாவது முதல் ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க. ஒன்னு வந்து விஸ்வரூபத்துக்கு செஞ்ச மாதிரி நம்ம ஏன் செய்யலங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ஆமா, என்டிஎஃப் ஏன் செய்யல, என்டிஎஃப்ல இருந்து இந்த மாதிரி ஓடாதுன்னு சொல்லிருக்கலாம்னா தாராளமா சொல்லிருக்கலாம். ஆனா இந்த விஸ்வரூபத்துக்கு இந்த அறிவிப்பு செய்யும் போது நாம என்ன செஞ்சோம்னு கேட்டா, இதுக்கு எப்படியாவது ஒரு 200 பேருக்கு குறையாம இதுல வந்து வழக்க சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா நம்ம வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அப்போ ஒரு 200 பேருக்கு மேல சிறை செல்ல வேண்டிய ஒரு நிலை வரும். அதற்கு சில ஊஜாமீன் பல வகைகள் பல லட்சங்கள் தேவைப்படும். அதுகளெல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு தான் இந்த அறிவிப்பு செஞ்சோம். இந்த விஸ்வரூபத்துக்கு செய்யும் போது சும்மா ஓடாதுன்னு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம செய்யல. சரி, ஓடாதுன்னு சொன்னா அதுக்குரிய சில வேலைகளை நம்ம செய்வோம், நம்ம மக்கள் போய் செய்வாங்க. அப்ப அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, தடியடி நடத்துவாங்க, கைது பண்ணுவாங்க, பல வழக்குகளை போடுவாங்க. பல நாட்கள் அவங்க சிறையில் இருக்க வேண்டி வரும். அவங்களுக்கு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இதுகள்லாம் கணக்கு பண்ணி அதற்குரிய தயாரிப்புகளையும் செய்து கொண்ட நிலையில் இதை நம்ம அறிவித்தோம். இன்னைக்கு அதை அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபண்ட் நம்ம கையில இல்ல, பொருளாதார ரீதியாக. அன்னைக்கு டிஎன்பிஜில பல கோடிகள் கைவசம் இருந்துச்சு. அந்த அதுல இருந்து நம்ம நிதி திரட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இதை அறிவிச்சோம்னு சொன்னா, அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா அவர் யார் ஜாமீன் எடுப்பா? அதுக்குரிய நிதி ஆதாரத்தை இனிமே தான் மக்கள்கிட்ட திரட்டி கைவசம் நம்ம வச்சிருக்கல. அந்த ஒரு பலவீன நிலையில நம்ம அறிவிக்க முடியாது. ஃபார்மாலிட்டிக்கு நம்ம அறிவிக்க கூட, அறிவிச்சோம்னு சொன்னா செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தினா அந்த விளைவுகள் வரும். அந்த விளைவுகள் வரும்னா அந்த அறிவிச்ச ஆளுக்கு தான் அதை சுமக்கணும். நம்ம மேலையும் வழக்கு வரும், அந்த அந்த தடுக்கிற மக்கள் மேலையும் வரும். நம்ம வழக்கு வரும்போது ஒத்துழைக்க தான் செய்வோம். கைது பண்ணிட்டு போ, நாங்க தடுப்போம், நீங்க சட்டப்படி செஞ்சுக்கிறீங்க, நம்ம இறங்குவோம். அப்படி இறங்கணும்னு சொன்னா தொழில்துறை எல்லாத்தையும் 10-15 நாள், ஒரு மாசமோ
அல்லது 90 நாள் வரைக்கும் கூட அவங்க ரிமாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் நினைச்சாங்கன்னு சொன்னா அப்படியும் வாய்ப்பு இருக்குது. அப்ப அதை எதிர்கொள்ள நமக்கு ஏழுமா சக்தி இருக்குதான்னு யோசனை பண்ணி அப்போதைக்கு ஏழும்ன்ற நிலையில இருந்துச்சு. பொருளாதாரம் வந்து மாத்துல ஃபண்ட் இருக்கு, காசு இருக்கு, நம்ம செலவழிக்கலாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. சமுதாயத்துக்கு தானே செலவு பண்றோம். ஆனா இப்ப நம்மள்ட என்டிஎஃப்ல பொருளாதார ரீதியாக அந்தந்த மாசத்து வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரிதான் நிதி ஆதாரத்தை அமைச்சு வச்சிருக்கோம். இருப்பு வச்சுக்கல, வசூல் பண்றது இல்ல. எந்த ஒரு காரியத்துக்கு வசூல் பண்றோம் அந்த காரியத்தோட அதை கணக்கு பண்ணி முடிச்சிடுறோம். ஏன்னா பொருளாதாரம் சேருவது வந்து ஒரு நன்மை தரலங்கிறதுனால இப்படி இருக்கிற நிலையில இந்த அறிவிப்ப நமக்கு செய்ய முடியாது. வேற வலுவான வேற இயக்கங்கள் இதை செய்யலாம். பொருளாதார ரீதியாக வலிமையா இருக்கிறவங்க செய்யலாமே தவிர, நாம அறிவிக்கிறது வந்து சும்மா கண்துடைப்பா இருக்கு, அது ஃபார்மாலிட்டியா இருக்கும். அதனாலதான் அறிவிக்கிற ஒரு விஷயமெல்லாம் நம்ம சந்திக்க தயாரா இருந்தாலும் எல்லாமே பொருளாதாரம் பைனான்ஸ் அந்த மக்களை வந்து நம்ம கைவிட்டுற கூடாது. களத்துல இறக்கி விட்டுட்டு போனி போறோம் அப்படி அப்படி விட முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் நாம அதை அறிவிக்கல. ஆனா இதுதான் வழிங்கிறது நம்ம சொன்னோம், இருக்கிறவங்க செஞ்சிருக்கலாம்னு சொன்னோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு மாநில அரசுக்கு தடை செய்ய முடியுமான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுலயே இதுக்கு வந்து பதில் இருக்கிறது. இவங்க ஏன்னு கேட்டா மம்தா பானர்ஜி தடை செஞ்சிட்டார்கள், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவுகளை போட்டு அந்த பதிவுகள்ல நம்முடைய பெயரை குறிப்பிடாட்டாலும் நமக்கு பதிலாக தான் போடுறாங்க, அதிகாரம் இல்லைன்றார்கள், அதிகாரம் இருக்கிறது, மம்தா நிரூபித்து விட்டார்னு போடுறாங்க. நம்ம அப்பவே தெளிவா சொன்னோம், படம் வருவதற்கு முந்தி தடை செய்வதை பற்றி தான் பேச்சு. படம் வருவதற்கு முந்தி மம்தா தடை செய்யல. படம் வருவதற்குரிய டீசரை பத்தி வந்து அதை பற்றி கேரள முதலமைச்சர் 20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாரு. இந்த படம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது, அவ்வளவு பொய், இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இது வந்து உலகத்துக்கே ஒரு முதல்வர் சொன்ன கருத்துனால அடுத்த நிமிஷம் மம்தாவுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன செய்யலாம்னா அந்த வருவதற்கு முன்னாடி அவங்க தடை செஞ்சிருக்கலாம், அப்ப செய்யல. சரி, படம் என்னைக்கு வெளியாவது? அன்னைக்கு தடை செஞ்சாங்களா? அன்னைக்கு அவங்க தடை செய்யல. தடை செஞ்சாலும் நிக்காது, அவங்களுக்கு தெரியும். அதாவது ஏதாவது விளைவு ஏற்படாம காரணத்தை காட்டாம தடை செய்ய இயலாதுன்னு நம்ம சொன்னமே தவிர, தக்க காரணம் இருந்தால் அதுவும் சட்டம் ஒழுங்கு கிரவுண்ட்ல தான் இருக்க முடியும். படத்துடைய கருத்து போக்குவரத்துல எங்க பிரச்சனைகள் அனுமதி கொடுத்துட்டீங்க, எங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, என்ன செய்யலாம்? அது தடை செய்யலாம். அது செய்வதாக இருந்தால் அந்த படம் வருவதற்கு முந்தி தடை செய்ய இயலாதுன்னா நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வருவதற்கு முந்தி தடை செய்யும் மாதிரி தான் கோரிக்கை வச்சாங்க. அப்ப மம்தா வந்து எப்ப தடை செய்யறாங்க, தமிழ்நாட்டில எல்லாம் தியேட்டர்காரங்க எல்லாம் மாட்டோம்னு சொல்லி மறுத்து அந்த படம் வந்து ஏறக்குறைய தடை செய்யப்பட்ட மாதிரி வந்த நிலையில நேத்து தடை செய்யறாங்க. இப்ப நேத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் அங்க மேற்கொங்க அவங்க படம் வெளியாயிருச்சு. வெளியாகி பல பேர் அந்த தியேட்டர்ல வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேல் தியேட்டர்ல வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நேற்று தடை உத்தரவுல அதை குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டா இனிமேல் தியேட்டர்களை விட்டா நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. அப்ப அந்த படம் மேற்குவங்கத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டர்களை வெளியாயிடுச்சு, ஆங்காங்க அங்கேயும் எதிர்ப்புகள் வந்துருச்சு. அது போக வந்து தமிழ்நாட்டுல சில பகுதிகளில் அந்த தடியடி வரைக்கும் நடந்திருக்குது. தியேட்டர் உள்ள போயெல்லாம் பிரச்சனைய பண்ணிருக்கிற இதெல்லாம் வந்து தகவலை திரட்டிக்கிட்டு இப்ப தடுக்கலாம் அவங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்ட பிறகு இந்த படத்தினால் இதெல்லாம் ஏற்படுது, எங்க மாநிலத்தில் ஏற்படக்கூடாதுன்னு என்ன செய்யலாம்? தடுக்கலாம். அப்ப அங்கேயும் சில போராட்டங்கள் நிகழ்ந்து நாடு முழுவதும் சில மாநிலங்கள்ல வந்து பிரச்சனை ஏற்பட்டு தேற்றத சிறைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு பல விஷயங்கள் நடந்த விஷயங்களை தொகுத்து வைத்துக் கொண்டு பிந்திதான் தடுத்தாங்க. அது இப்போ ஸ்டாலின் தடுக்கலாம். என்ன செய்யலாம்? இப்ப நிறைய சட்டம் வேற மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. அந்த தடுப்பதற்கு வெளியா படம் வந்து வெளியேறதுக்கு முந்தி தடை செய்ய இயலாதுன்னா நம்ம அதுக்குதான் இவங்க கோரிக்கை பண்ணாங்க. அதுக்குதான் நீங்க போராட்டம் பண்ணி அது இயலாது, மாநில அரசுக்கு இயலாதுன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். எப்ப
இப்ப மாநில அரசுக்கு ஏலம் என்றால் அந்த படம் வந்த பிறகு அதனால் சில பிராபலங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை வைத்து எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும்னு ஒரு மாநில அரசாங்கம் தடை செய்யலாம். அதுதான் இப்ப செஞ்சிருக்கிறாங்க. 20 நாளைக்கு 10 நாளைக்கு பிறகு செஞ்சிருக்கிறாங்க. 20 நாளைக்கு முந்தைய டீசர் வந்துருச்சு, படம் வந்து 1 வாரம் ஆயிடுச்சா, 1 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 வாரம் அந்த படம் ஓடின பிறகு என் தடை செய்யறாங்க. இன்னைக்குதான் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல மக்கள், டீசர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்கள அங்க அங்க உள்ள அதிகாரிகள்ட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. படம் வெளிவர முந்தி நம்ம தடை செய்ய முடியாது, வெளி வந்து அதுல சில ப்ராப்ளம் ஏற்பட்டாதான் தடுக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்கு சட்ட ஆலோசகர் சொன்ன பிறகுதான் நேத்து தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது நம்ம சொன்னதுக்கு முரணாக இதுல ஒண்ணுமே நடக்கல. நம்ம சொன்ன சட்ட கிரவுண்ட் நம்ம சும்மா தடுக்கவே முடியாது. சென்சார் போர்டு அனுமதி கொடுத்தவங்க நீங்க எப்படி தடுப்பீங்க? மேல உள்ள அதிகார பவர் உள்ளவங்க அனுமதி கொடுத்தவங்க கீழே உள்ளவங்க தடுக்க முடியாது. கீழே உள்ளவங்க தடுக்கிறதா இருந்தா அவங்க மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கை வச்சு மட்டும்தான் தடுக்க முடியும். அந்த கருத்து சரியா தவறாங்கிறத வச்சு தடுக்க முடியாது. அதான் மத்திய அரசாங்கமே சரின்னு சொல்லிருச்சேன்றதுதான் சட்டம் சொல்லும். அதனால வந்து இப்ப இத வந்து என்ன செய்யறாங்கன்னா, நம்ம இந்த தவறான கருத்தை சொன்ன மாதிரி இந்த மம்தா தடை செய்து விட்டாரு. எப்ப தடை செஞ்சாரு? நீங்க எல்லாம் தடை செய்யும்படி எப்ப கேட்டீங்க? டீசர் வந்ததுலன்னு கேட்டீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடியே வருவதற்கு முன்னா நீங்க கோரிக்கை வச்சீங்க. கமிஷனர் ரசாவுக்கு கொடுத்த புகார்களா இருக்கட்டும், முதல்வருக்கு புகார்களா இருக்கட்டும், நீங்க செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுத்ததா இருக்கட்டும், போராட்டம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே எப்ப நடக்குதுன்னு கேட்டா வருவதற்கு முந்தி வருவதற்கு முன் தடை செய்யுன்னு தான் நீங்க கோரிக்கை வச்சீங்க. இதையே இயலாத ஒன்று நீங்க செய்யறீங்க. இதுதான் நம்ம கேட்டோம். இப்போ அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதுலயே இதுக்கு பதில் இருக்கிறது. ஆனா அவங்க விளங்காம மம்தா தடுத்து விட்டார், இயலாது என்று சொன்னார்கள். அதை செய்யறாங்க, பெச திருப்புறாங்க. அதுல கூட இப்ப கூட இந்த தடை செஞ்சா கூட இது நீதிமன்றத்துக்கு போகும். ஆனா போவோம்னு சொல்லி இருக்கான் அந்த தயாரிப்பாளர் வந்து, நாங்க சட்டப்படி இதை அணுகுவோம்னு சொல்லி நேற்று பேட்டி கொடுத்துருக்கான். அப்ப அவன் போய் வந்து வழக்கு கொடுத்தான்னு சொன்னா, நீங்க வந்து சொல்லக்கூடிய நம்ம மேற்கு வங்கத்தில் தமிழ்நாடு இதெல்லாம் காரணம் காட்டி சொன்னாலும் மேற்கு வங்கத்தில் இப்ப நடந்துச்சான்னு கேட்டு கூட அந்த தடையை ரத்து பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. மேற்கு வங்கத்துடைய அரசாங்கத்துடைய தடைய வந்து நீதிமன்றம் நினைச்சா இல்ல உங்களுக்கு தடுக்கிற அதிகாரம் கிடையாது, அதுக்கு போதிய காரணம் இல்லைன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த ரீசன் எல்லாம் நடந்து இருக்கிறதுனால வந்து சட்டம் ஒழுங்கு அடிப்படையில அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம சொன்னதுல கரெக்டா தான் சொல்லி இருக்கிறோம். அதை எப்படி போர்க்க கேட்டாங்க, இதுக்கு சேர்த்து பதில் இருக்கு அதுல. போட்டு ஒரு வீடியோ என்ன செய்யுங்க, போட்டு விடுங்க. போட்டு போட்டுருங்க.